கிராம மிஷினரி இயக்கத்தோட குட்டி ஸ்பெஷல். பிங்கி ஜிங்கின்னு ரெண்டு குட்டி குரங்குகள் தன்னோட அம்மாவோட ஒரு ஆலமரத்துல வாழ்ந்து வந்துச்சு. அந்த ஆலமரத்துக்கு பக்கத்துல ஒரு குளம் ஒன்று இருந்தது. அந்த குளத்துல முதலையும் தன்னோட குட்டிகளோட வாழ்ந்து வந்துச்சு. அப்போதான் இந்த பிங்கியும் ஜிங்கியும் தன்னோட அம்மா கூட சேர்ந்து அந்த ஆலமரத்து விழுதுகளை பிடிச்சிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் ஊஞ்சல் ஆடிக்கிட்டு சந்தோஷமாக வாழ்ந்து வந்தது. இதுங்க ஒவ்வொரு நாளும் விளையாடுறத பார்த்துக்கிட்டே இருந்த முதலுக்கு இந்த குட்டி குரங்குகளை எப்படியாவது ஏமாற்றி கீழே வர வச்சு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டுச்சு. ஒரு நாள் தாய் குரங்கு இந்த குட்டி குரங்குகிட்ட, நான் இர தேட வெளியே போகிறேன், நீங்கள் ரெண்டு பேரும் பத்திரமா இருக்கணும், மரத்தை விட்டு கீழே இறங்கவே கூடாது சரியான்னு சொல்லுச்சு. உடனே குட்டி குரங்குகளும் ஓகேம்மா நாங்கள் கீழே இறங்கவே மாட்டோன்னு சொல்லிடுச்சு. உடனே அம்மா குரங்கும் இர தேட போயிடுச்சா. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்த முதலைக்கு உள்ளத்தில் ரொம்ப சந்தோஷம். இதுதான் இந்த குட்டி குரங்குகளை சாப்பிட்றதுக்கு சரியான நேரம்னு நினச்சி குளத்துக்குள்ள இருந்து வெளியே வந்து மரத்தை எட்டி பார்த்துச்சு. மெதுவான குரல்ல, ஏய் பிங்கி ஜிங்கி எப்படி இருக்கீங்க? ஆமாம், உங்களுக்கு இந்த மரத்திலேயே தொங்கிக்கிட்டு இருக்கிறது போர் அடிக்கலையா? என்ன பாருங்க, நான் எவ்வளவு ஜாலியாக தண்ணியில் நீச்சல் அடித்து குளிக்கிறேன், உங்களுக்கு அப்படி ஆசையே இல்லையான்னு கேட்டுச்சு. உடனே ஜிங்கி, எனக்கும் தண்ணியில் நீச்சல் அடித்து குளிக்க ஆசையாக தான் இருக்குதுன்னு சொல்லிச்சு. உடனே முதல்ல, நாம் எல்லாரும் நண்பர்களாக இருப்போம், வா ஜிங்கி நான் உன்னை கூட்டிக்கிட்டு போகிறேன்னு சொல்லிச்சு. ஜிங்கியும் தண்ணியில் குளிக்க போகிற ஆசையில் மடமடன்னு மரத்தை விட்டு கீழே இறங்குச்சா. பிங்கி சொல்லுச்சு, ஏய் ஜிங்கி கீழே இறங்காத, அந்த முதல்ல உன்னை கொன்று போட்டுடுன்னு சொல்லிச்சு. ஆனால் இந்த ஜிங்கி கீழ்படியாமல் கீழே இறங்கி முதலையோட முதுகில் ஏறி உட்காந்துக்கிடுச்சு. பிங்கி கிட்ட, நீ இந்த மரத்திலையே தொங்கிக்கிட்டே இரு, என்ன நான் போய் தண்ணியில் நீச்சல் அடித்து குளிக்க போகிறேன்னு சொல்லிச்சு. ஜிங்கியும் முதலையும் சேர்ந்து பிங்கிக்கு பாய் பாய்னு சொல்லிட்டு கிளம்பிடுச்சுங்க. முதல்ல பாதி தண்ணிக்குள்ளே போன பிறகு அந்த குட்டி குரங்குக்கிட்ட சொல்லிச்சு, நான் உன்னை குளிக்கிறதுக்காக கூப்பிட்டேன், உன்னை கொன்று சாப்பிட தான் நான் கூட்டிக்கிட்டு வந்தேன்னு சொல்லிச்சு. இந்த ஜிங்கி, நண்பா வேண்டாம் என்னை விட்டுடுன்னு கெஞ்சி பார்த்துச்சு. அதுக்குள்ளே அந்த முதல்ல அந்த குரங்கை அடித்து சாப்பிட்டுடுச்சு. இதையெல்லாம் மரத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இருந்த பிங்கி இப்படி கீழ்படியாமல் தன்னோட உயிரை மாய்த்து விட்டதை எண்ணி எண்ணி கதறி அழுதுச்சு. குட்டி தம்பி தங்கச்சி, இந்த முதலையை போல தான் பிசாசும் உன்னோட நண்பன் மூலமாக உங்ககிட்ட நயவஞ்சகமாக பேசி ஏமாற்றி உன்னை ஏசப்பா கிட்ட இருந்து பிரிக்க பார்ப்பான். நீ தான் கவனமாக இருக்கணும், உன்னோட பெற்றோர்கள் சொல்கிறத கேட்டு அப்படியே கீழ்ப்படியணும், ஓகேவா? இந்த கதை கேட்ட மனப்பாட வசனமும் பாட்டும் கற்றுக்கலாமா? பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள். கொலோசேயர் 3:20. படிப்படியாய் பல படிகள் ஏறிட வேண்டும், அதில் முதல் படி நீ கீழ்ப்படி. படிப்படியாய் பல படிகள் ஏறிட வேண்டும், அதில் முதல் படி நீ கீழ்ப்படி. இயேசு ராஜ பிள்ளையாவதெப்படி, அவர் சொன்னபடி நடந்திட்டாலே மேற்படி. இயேசு ராஜ பிள்ளையாவதெப்படி, அவர் சொன்னபடி நடந்திட்டாலே மேற்படி. படிப்படியாய் பல படிகள் ஏறிட வேண்டும், அதில் முதல் படி நீ கீழ்ப்படி.